எம்பிசி எனப்படும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இருந்து குறும்பர் இன மக்களை எஸ்டி எனும் பழங்குடி மக்கள் இனப்பிரிவில் சேர்க்கும் அரசாணையை மத்திய மாநில அரசுகள் விரைவில் வெளியிட வேண்டும் என்று கோவையில் தமிழ்நாடு குறும்பா மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில தலைவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழ்நாடு குறும்பா மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில இளைஞரணி செயலாளராக புதிதாக பதவியேற்றுள்ள ஆர் கே ராஜ்குமார் கோவை உட்பட பல்வேறு பகுதிகளுக்கு சென்று குறும்பா இன மக்களை சந்தித்து கிளைகளையும் அமைப்புகளையும் உருவாக்குவது மற்றும் அவர்களது கோரிக்கைகளை கேட்டு வருகிறார். இந்நிலையில் கோவை போத்தனூரை அடுத்த கணேசபுரம் பகுதியில் தமிழ்நாடு குறும்பா முன்னேற்ற சங்கத்தின் இளைஞரணி செயலாளர் ஆர் கே ராஜ்குமார் கணேசபுரம் பகுதியைச் சேர்ந்த குறும்பா சங்க நிர்வாகிகள் இளைஞர்கள் மற்றும் அந்த பகுதி மக்களிடையே ஆலோசனை நடத்தினார். இதற்கான கூட்டம் ஊர்கவுண்டர் பொன் சுரேஷ் பாபு தலைமையில் நடைபெற்றது. மாநில குறும்பா மக்களுடைய சங்கத்தினுடைய செயலாளராக ராஜகுமார் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். கோவை மாவட்ட குறும்பா சங்கத்தினுடைய தலைவர் கெம்புராஜ் அவர்களும் மற்ற நிர்வாகிகளும் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். எங்களுடைய கோரிக்கைகளெல்லாம் தமிழகத்திலே கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் மக்கள் நாங்கள் வசித்து வந்து கொண்டிருக்கின்றோம். இதில் எந்த வகையிலும் நாங்கள் பொருளாதாரத்திலேயோ ஒரு அரசியலையோ அப்படி இல்லை என்றாலும் ஒரு அதிகாரத்திலேயோ எங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் 50 லட்சம் பேர் இருக்கின்ற இந்த சமுதாயத்தில் வாழ்கின்ற மக்கள் வசதியற்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய வாழ்க்கை தரம் முன்னேறுவதற்காகத்தான் இந்த சங்கத்தை ஆரம்பித்து மிகச்சிறந்த முறையில் நாங்கள் தொடர்ந்து பணியாற்றி வருகின்றோம். எங்களுடைய நோக்கம் 50 லட்சம் பேர் வசிக்கின்ற மக்களில் ஒரு 5 லட்சம் பேரும் வசதியானவர்கள் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் ஒரு 50,000 பேரும் கூட ஒரு வசதியான ஒரு சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் இல்லை, வசதி வாய்ப்போடு இல்லை. ஒரு வாழ்வாதாரத்தை நாம் மிகவும் கீழ்த்தங்கி இருக்கின்றோம். கல்வியிலானாலும் சரி, வேலை வாய்ப்பிலானாலும் சரி, இந்த நிலையே நீடிக்கக்கூடாது. ஏன்னா இப்போ நிறைய பேர் எல்லாம் ஒவ்வொரு சமுதாயம் பிசியில் இருக்கின்றவங்க 40% இடம் வேணும்னு கேட்குறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு குறிப்பிட்ட சங்கத்தை சேர்ந்தவங்க 20% வேணுங்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் இந்த சங்கத்துக்கு இட ஒதுக்கீடு வேணும், முன்னேறணும்னு கேட்குறாங்க. முன்னேறி கொண்டு இருக்கின்றவர்கள் கேட்கின்ற நிலையில் முன்னேற்றமே எதுவுமே இல்லாமல் நாங்கள் மிகவும் பின்தங்கிய நிலையில் நம்முடைய சமுதாயம் இன்னும் ஒரு ஏழையான நிலையில் ஏழ்மையான நிலையில் இருக்கின்ற இந்த சமுதாயத்துக்கு ஒரு விடிவெளியாக நாங்கள் எல்லாம் சேர்ந்து பாடுபட்டு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அமைப்பை ஏற்படுத்தி சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கின்றோம். பல மாநாடுகளை நடத்தியிருக்கின்றோம். அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கின்றோம். இன்னும் இந்த எஸ்டி பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்ற எங்களுடைய கோரிக்கை மாநில அரசு பரிந்துரை செய்து மத்திய அரசுக்கு அனுப்பியிருக்கிறது. அதுவும் இன்னும் எங்களுக்கு கிடைத்த பாடு இல்லை. ஏன்னா அது கிடைச்சாச்சுன்னா கல்வியிலையும் வேலை வாய்ப்பிலையும் அரசு பணிகளையும் எங்களுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த நிலைமை இன்னும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. இன்னும் அரசியலில் இப்போது அங்கீகாரம் கிடைக்கவில்லை. அதே மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற உயர்நிலை கல்வியிலே நம்மளுடைய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களெல்லாம் இல்லை. இந்த நிலைகளையெல்லாம் மாற்றி இந்த சமுதாயம் வளர்ச்சி பாதைக்கு செல்ல வேண்டும் என்றால் இப்போ இளைஞர்களை இந்த சமுதாயத்துக்கு கொண்டு வந்து அவர்களுடைய பங்களிப்பை அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் மாநில சங்கத்தினுடைய செயலாளர் ராஜகுமார் அவர்கள் மிக சிறந்த முறையில் தமிழகம் முழுக்க சுற்றி சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த இருக்கின்றார்கள். அங்கே இளைஞர்களும் இளம் பெண்களை எல்லாம் அவர்களுடைய வளர்ச்சி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றி தான் நாங்கள் ஒரு முன்னெடுத்து நாங்கள் இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த பணி மிக சிறப்பாக நடக்க வேண்டும் என்பதான் என்னுடைய ஆசை.